20 branches, கம்மியான fees, lifetime placement, part time jobs, free uniforms, free notebooks. அன்னமால் நாளே மன திருப்தி. அன்னமால் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா பண்ணிருக்காப்ல. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு, கேரக்டர் வைஸா ஃபேமிலி வைஸா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஹோம்லயே நல்லா நடிச்சிருக்காரு, குடும்பத்து படம் நல்லா பார்க்கலாம். ஓகே, நான் படத்துல உங்களுக்கு சொல்லியாச்சுமா, இப்போ சொல்லி முடிச்சு. சூப்பரா இருக்கு படத்துல, நல்லா ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் பார்க்க அப்படியே ஹரி படம் பார்க்க நல்லா ஃபாஸ்டா போகுது. அது எப்பயுமே இருக்கும் இல்லையா அந்த ஆரோ வியூ, சூப்பரா இருக்கு படம். படத்துல ஒரு ஃபாஸ்ட் வியூ என்ன நெகட்டிவ் என்ன ஃபாஸ்ட்னால படம் ஃபாஸ்ட்டாக போகுது, எக்ஸ்பெக்டட் எப்பயும் போல் அதே மாதிரி அரி படம் எல்லாம் இருக்குது. அதான் கண்டிப்பாக டூ தலை, அவ்வளோதான் தலை வேலைக்காவில் பூஜை டூ. யா படம் நல்லா இருக்குது, என்ன சொல்கிறது, கதை லேகிங்காக இருக்குது, கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கம்போசிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு படம் பார்க்கும்போது செம குவாலிட்டியாக இருக்குது. அந்த இடத்துல பட்ஜெட் மூவி அந்த மாதிரிலாம் தெரியல, ஆனால் இருக்குது. அது கூட ஹரி சார் படமாக தான் இருக்குது. ஆனால் என்ன, ஒரு மாதிரி சீரியல் மாதிரி இழுத்துட்டு போகுது. ஒவ்வொருத்தங்களா தொலைகிறாங்க, ஒருத்தங்களா பிடிக்கும், ஹைடன்சி கேம் மாதிரி தான் இருக்குது. உனக்கு நாலு பேர பசங்க இருந்தாங்கன்னா நாலு பேர் என்னோட ஜாதிக்காக நான் கொலை பண்ணுவேன் அது அப்படின்னு வில்லன் சொல்கிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ வந்து நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறேன். லிட்டரலி பாதி படமே ஒருத்தனை கடத்துவான், அவனை காப்பாற்றுவான் கடத்துவான் காப்பாற்றுவான், இலையை நான் அவனை வெட்ட விட மாட்டேன்லாம் சொல்கிறது தான் கதை. வேறு எதுவும் படம் நல்லா இருக்குது, நான் லேகிங்காக இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்குது. இதுதான் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹரிசார் போனாலும் அவ்வளோதான், ஆனால் நல்லா தான் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் எனக்கு ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, பிரியா பண்ணிவிஷாங்கர். நைஸ். ஆ ஹீரோ ஹீரோயின் பேரிங்லாம் நல்லா இருக்குது, நிறைய டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்குது, மக்களோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஜாதி பற்றி மதத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, தேர் ஏபிள் டு ரிலேட் தட் அண்ட் கிளாப் பண்ணுறாங்க. நல்லா ஆ அது நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. யா யோகி பாபு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா தான் இருக்குது. யா காமெடி ட்ராக் தான் மோஸ்ட். அம்மா அபிராமியா கூட ஒரு கூட்டத்தில் குட்டையை குழப்பறதுனால பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அம்மா அபிராமி இருக்கிறதுனால தான் குட்டையை குழப்பி பெரிய பிரச்சனையாக வருது. அவங்க சைலண்டாக மூடிட்டு காலேஜ் போய் படிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பழைய படமே எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அவங்க பண்ணுற ஒரு கலாட்டம் தான் ஃபுல்லாக நடக்குது. அதான் வில்லன்னு சொல்கிறதுக்கு வில்லனுக்கு பெரிய கேரக்டரைசேஷன் இல்லை, அதுதான் மனசுக்குள்ளே இருக்கிறது தான் ஈகோ தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனியும் வில்லனாக வராரு, வில்லனும் வில்லனாக வராரு, அப்படி தான். வில்லனோட பேர் தெரியாது, சாரி. அதே ஹரி படம் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எப்படி வருதோ ஒரு ஒரு கேரக்டர்ஸாக வாணிராணி சன் டிவி சீரியல் கேரக்டர்ஸாக போட்டு பாருங்கள், அது அவ்வளோதான். ஆ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு, தூக்கம் தூக்கம் வந்துச்சுன்னு இழுக்குது. வேறு எதுவும் சொல்லுவார், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஓகே தான், யூஸ்வலான ஹரி மூவி தான், தியேட்டருக்குலாம் வந்து பார்ப்பாங்க, டிவியில் போட்டால் பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோதான், அப்படிதான் இருக்கு பூஜை. இதுக்கு முன்னாடி ஹரி என்னென்ன படம் எடுத்தாரோ சேம் அதே மாதிரி தான் இருக்கு. நான் ஃப்ரீயாக தான் வந்தேன், கொஞ்ச நேரம் தூங்கினேன். படம் நல்லா இருந்ததுண்ணா, நல்லா இருக்குண்ணா, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது காஸ்டிசம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான் சார். ஆமாம் பூஜையெல்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் அந்த கையெழுத்து சீன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. மற்றபடி படம் பி கிளாஸ் சி கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும், நார்மல் இந்த மாஸ் கமர்ஷியல் மாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் ஃபுல்லாக அருண் விஜய் ப்ரெசன்ஸ் இல்லை, சிங்கிள் ஷாட் ஃபைட்டு ஆ அது அதெல்லாம் இருக்குது. பட் கேமராமேன் பழைய ஹரி படம் மாதிரி இல்லை அந்த. ஓகே நல்லா இருக்குது, அது குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. படம் செம்மையாக இருக்குங்க, படம் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்திருக்கு படம். ஹரி சாரோடையதும் நம்ம அருண் விஜய் சாரோடைய காம்பினேஷன் வேறு லெவல், ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. பஞ்ச் டைலாக் எல்லாமே வந்து வேறு லெவல், அவருடைய இது எப்போவுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ராதிகா மேம்டைய ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம், மூவி செம்மையாக இருக்குது, சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலுங்க, செம்ம ஹிட்டு, சீரியஸி செம்ம ஹிட்டு. அதுதான் கண்டிப்பாக பார்க்கலாம், இது வந்து ஒரு ஃபேமிலியே பார்க்குற மூவி தான் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம், கண்டிப்பாக 100% இதில் எந்த டவுட்டும் கிடையாது, செம்ம சாட்டிஸ்ஃபைடு. இந்த காமெடிஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு. மைனஸ் சொல்ல முடியாது, ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ப்ளஸ் தான். அதாவது இன்னும் இந்த கேஸ்டிங் ரிலேட்டடாக வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மூவிலாம் பார்த்தா அவங்கள அட்லீஸ்ட் திருந்துவாங்க, அவ்வளோதான். ஆமாம் யோகி பாபு வேறு லெவலுங்க, அவங்களாம் சொல்லவா வேணும், யோகி பாபு சார் எல்லாமே செம்ம, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடிலாம் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு காமெடிஸ். எனக்கு செம்மையாக இருக்குன்னா வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அருண் விஜய் தான், அருண் விஜய் சொன்ன டைலாக்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல், பயங்கரமாக இருந்துச்சு.
எனக்கு அருண் விஜய் இது ஃபர்ஸ்ட் டைம் இது நான் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே. ஸோ அருண் விஜய் சார் வேற லெவல். ஆமாம் இது இதுதான் அவருக்கு பயங்கரமா இருக்கு, பயங்கர ஹிட் கொடுக்கும், இது கண்டிப்பா ஹிட் கொடுக்கும் அவருக்கு. தேங்க்யூ ஸோ மச். 20 branches, கம்மியான ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட், பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட்புக், அன்னமாள் நாளே மன திருப்தி, அன்னமாள் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது.